ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன். தமிழ் இன்றைக்கி நம்ம நெய்யப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. இதை பண்டிகை காலத்தில் யூஸ்வலாக பண்ணுவாங்க. இது ரொம்ப சத்தானது, ஏன்னா இதில் வந்து நம்ம பச்சரிசி, வெல்லம், அப்புறம் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம், ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். டூ மினிட்ஸ் கழித்து வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசியை வந்து 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 30 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரெலாம் நல்லா காயட்டும். நீங்கள் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் இதை காய வைக்கிறதுக்கு. இப்போ 30 நிமிஷம் ஆயாச்சு. அரிசியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. இப்போ நமக்கு நல்ல பவுடராக அரைச்சி ரெடியாக இருக்குது. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வீட்டில் காய்ச்சின நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெல்லம் மிக்சர் வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ வடிகட்டி இதில் சேர்த்துருங்க அப்படியே. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தான மாவு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பரவாயில்ல. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம நெய்யப்பம் பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 கரண்டி அளவுக்கு நெய்யப்பம் மாவை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம எப்படி பூரி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த நெய்யப்பத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயை மேலே தள்ளி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். 1 நெய்யப்பம் தான் அட் அ டைமில் பண்ண முடியும். அப்போ தான் ஹீட் வந்து நல்லா சமமாக பரவும். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணதில் நமக்கு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான நெய்யப்பம் ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நெய்யப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களது பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிங்க்ஸ் கிச்சன் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இஃப் யூ விஷ் டு செக் அவுட் அவர் ரெசிபிஸ் இன் தமிழ், யூ கேன் விசிட் பிங்க்ஸ் கிச்சன் தமிழ் சேனல். ஐல் பி கிவிங் தி சேனல் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐல் மீட் யூ ஆல் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.